இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் திருநெல்வேலி கோட்டம் சார்பில் சங்கத்தின் புதிய கட்டடம் மற்றும் 30வது கோட்ட சங்க மாநாடு பாளையங்கோட்டையில் நடந்தது. சங்கத்தின் புதிய கட்டடத்தை சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த் மிஸ்ரா மற்றும் அகில இந்திய முன்னாள் தலைவர் அமானுல்லா கான் இணைந்து திறந்து வைத்தனர். அகில இந்திய இணைச் செயலாளர் கிரிஜா மற்றும் சங்கத்தின் தென்மண்டல பொதுச் செயலாளர் செந்தில்குமார், தலைவர் கிருஷ்ணன், இணைச் செயலாளர் கோபிநாத் மற்றும் தென்மண்டல தலைவர்கள், நெல்லை கோட்ட சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழ்நாடு கேரளா கோட்டத்தின் தலைவர்கள் மற்றும் சங்கத்தின் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், ஓய்வூதியர் சங்கத்தின் மூத்த முன்னாள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை 30வது கோட்ட சங்கத்தின் பொது மாநாடு நடந்தது. மாநாட்டை கோட்டத்தின் தலைவர் முத்துக்குமாரசாமி தலைமையேற்று நடத்தினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொன்னையா வரவேற்றார். சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த் மிஸ்ரா மாநாட்டை வாழ்த்து பேசினார். மேலும் அகில இந்திய முன்னாள் தலைவர் அமானுல்லா கான், கிரிஜா இணைச் செயலாளர், செந்தில்குமார் தென்மண்டல பொதுச் செயலாளர், கிருஷ்ணன் தலைவர், கோபிநாத் இணைச் செயலாளர், மதுரை கோட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் கண்ணன், மார்க்சிஸ்ட் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் ஆகியோர் வாழ்த்து பேசினார். மேலும் தென்மண்டல தலைவர்கள், தமிழ்நாடு கேரளா கோட்டத்தின் தலைவர்கள், சகோதர தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். மேலும் 4 மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கத்தின் உறுப்பினர்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் ஓய்வூதியர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக கோட்ட பொருளாளர் கிருஷ்ணன் நன்றி கூறினார். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.